ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து மீன் வாங்கலான்ட்டு இருந்தோம். ஆனால் மீன் கிடைக்கலங்க. நாளைக்கு தான் வந்து உயிர் மீன் கிடைக்கும்னாங்க. அதனால எங்கள் பாபா மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு மட்டன் குழம்பு வச்சுட்டு மட்டன் கிரேவி தான் ரெடி பண்ண போகிறேன். ரொம்ப நாள் கழித்து சாப்பிட போகிறோம். அது இல்லாமல் எங்கள் பாபாவுக்கு பிடிச்சது வேறு, அதனால் அவருக்கு பிடிச்சதே ஃபஸ்ட்டு சமைச்சிடலாம் அப்படின்ட்டு நல்லி எலும்பு தான் வேணும்னு டேரன். அதனால் நல்லி எலும்பு வாங்கிட்டு வந்தார். சூப்பு வச்சு தரலான்னு பார்த்தாங்க. இவனுக்கு ஒருத்தருக்காக சூப்பு வச்சா சரி வராது. மட்டன் வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நம்ம வந்து வேக வச்சு ஒரு 10 விசில் விட்டு எடுத்துட்டீங்கன்னா போதும். சூப்பு வந்து இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பாருங்கள். அந்த மட்டனுடைய எல்லா எசன்ஸும் இறங்கியிருக்கும். ஒரு ஆளுக்காக நம்ம சூப்பு வச்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம கொடுக்க வேண்டியதாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருவாங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது எதையுமே ஒதுக்கிறதுக்கு இல்லை, அதில் இருக்கிற சத்து எல்லாமே முழுசாக கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.